பிறந்தே சிறந்த மொழிகளுக்கும் நடுவே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு கல்வியின் நாயகன் காமராசர். 1903 ஜூலை 15 விருதுநகரில் குமரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் தம்பதிகளுக்கு பிறந்தார். முதலில் அவருக்கு காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டது. அதன் பிறகு காமராசர் என மாற்றப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் தலைவர் என அவருக்கு பல முகங்கள் உண்டு. 1960களில் இந்திய அரசு நேஷனல் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்ட காமராசர் தமிழகத்தின் பெருந்தலைவர் என போற்றப்படுகிறார். தமிழ்நாட்டை ஆண்டு முதலமைச்சருக்குள் குறிப்பிட்டத்தக்கவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ்நாட்டை 9 காலமாக ஆட்சி செய்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தினார். ஏழை மக்களின் கல்வியின் முன்னேற்ற திட்டத்தினையும் ஏற்படுத்தினார். இந்த பெயர் கல்வியின் நாயகன் காமராசர். கல்வி வீரர் காமராசர் தனது ஆரம்ப பள்ளியை தனது ஊரில் சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் பொழுதே மிகவும் பொறுமையுடனும் விட்டுக் கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். தனது 6வது வயதின் போது தனது தந்தை இறந்ததால் அவரது பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. அதனால் அவரது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த பல ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர் 6 சிறை அடைக்கப்பட்டார். மேலும் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவரான சத்யமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக மதித்தார். 1936 சத்யமூர்த்தி அவர்களை காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராசரை செயலாளராக நியமித்தார். அரசியல் பணி இளமை காலம் முதலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டார். தனது 16வது வயதின் போதே இந்திய நேஷனல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1930 ஜூலை 1 சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கு பிறகு அடுத்த ஆண்டே காந்தியர்களின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். கல்வி 17,000 மேற்பட்ட கல்விகளை திறந்து வைப்பது மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு ஏற்படுத்தினார். இதனால் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்த 7% பள்ளி கற்போரின் எண்ணிக்கை காமராசர் ஆட்சியில் 37% உயர்ந்தது. இறப்பு 1975 அக்டோபர் 2 நடந்த 72வது வயதின் என்பது அவர் காலமானார். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டே அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. நன்றி.